ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் பரலோக சத்தம் நிகழ்ச்சி ஒரு நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதில்ல, தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7:29 வாசிக்கிறேன். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது, இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தர் வீட்டை ஆசீர்வதிக்கணுங்க. நீங்கள் சொல்லணும், எங்கள் வீடு என் வீடு அப்படி கிடையாது, உமது அடியானின் வீடு, ஆண்டவருடைய வீடு. கர்த்தர் நமக்கு தங்க வீடு, வசதி, ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். அப்போது அவர் கொடுத்துருக்கிற இந்த ஆசீர்வாதத்தில், அவர் கொடுத்துருக்கிற இந்த வீட்டில் என்றென்றைக்கு அவருக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய வீடு கர்த்தருக்கு முன்னாடி இருக்கட்டுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டுங்க, ஆண்டவர் அதை பெருக பண்ணட்டுங்க. வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் தரணுங்க. அப்போ தாங்க அது பிளெஸ்ஸிங்காக இருக்கும். உமது அடியானின் வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி தேவனுடைய மனுஷன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நம்முடைய வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்படட்டும், நம்முடைய வீடு தேவனால் மேன்மைப்படுத்தப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க, சரிங்களா? ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய சமத்தில் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நீ தந்த அந்த வீட்டுக்காக ஸ்தோத்திரப்பா. எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிளாட் பார்த்தல, ஆண்டவரே குடிசை வீட்டில் கஷ்டப்படுறாங்க. கர்த்தர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வீட்டை கொடுத்துருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி இதை ஆசீர்வதித்து கர்த்தர் இதை மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய நாம மையப்படுத்தக்கதாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்துருக்கிற எல்லா மேன்மைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் கனப்படுத்தும். ஹாலலூயா, தேங்க்யூலா, ரீமாலா, சாந்தா ரபாலா, தியாந்தா ரபா, ஆமேன் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவர், இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும். பிள்ளைகளை ஆசீர்வதி, அலங்கத்திற்குள்ளே சமாதான அரண்மனைக்குள்ளே சுகம் உண்டாயிருக்க முடியும். கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் கனப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரம் இறங்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தினால உம்முடைய அடியானின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, ஆண்டவரே வருமானம் இல்லாதவர்கள் வருமானம், எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து என் மேன்மைப்படுத்தும். கர்த்தர் பொறுப்படுவாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.